Hi friends, welcome back to our channel Rakshu's Tips. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையோட அசைவு பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா கர்ப்ப காலத்தில் வந்து கர்ப்பிணிகளுக்கு எப்போவுமே ஒரு பயம் ஒரு டவுட் வந்து இருந்துகிட்டே இருக்கிறது எதில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பேபியோட மூமெண்ட்டில் தான். இப்போ நம்ம சேனல்லே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேம் எனக்கு 5 மாதம் ஆச்சு 6 மாதம் ஆச்சு இன்னும் எனக்கு அசைவே தெரியல அசைவு எப்படி தெரியும் அசைவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி எனக்கு வந்து லைட்டாக வந்து மூமெண்ட் தெரிஞ்சிச்சு பட் இப்போ திருப்பி கொஞ்ச நாளாகவே தெரியல அப்போ ஏதாவது ப்ராப்ளமா என் குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையா அதே மாதிரி மூமெண்ட்னா ஃபுல் டைமும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணுமா எப்பப்போ தெரியணும் எப்பப்போ தெரியலைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ்க்கு இருக்கிற டவுட் ஒரு பெரிய டவுட்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே எனக்கு மூமெண்ட்டே தெரியல இப்படி இருந்தால் நான் என்ன பண்ணுறது எனக்கு பயமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் இந்த மூமெண்ட்டை பற்றி நிறைய நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதனால் இப்போது இந்த பேபியோட மூமெண்ட் பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ப்ரெக்னன்ஸ் லேடிஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே இப்போ வீடியோ என்னென்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ நார்மலாக ஒரு கர்ப்பிணிக்கு கர்ப்ப காலத்தில் வந்து எப்போ அந்த பாப்பாவோட மூமெண்ட் வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அந்த அசைவு எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியாக இருக்கீங்க முதல் பிரசவம் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த குழந்தையோட அசைவு வந்து எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 6வது மாதத்துலேயே தான் ரொம்ப நல்லா தெரியும். இன்னும் சில பேருக்கு 6 மாதம் முடிய போகிற நேரத்தில் தான் வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு இது வந்து 2வது பிரசவமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து 5 மாதத்துலேயோ இல்லை 5 மாதத்துக்கு முன்னாடியோ தெரியறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா முதல் கர்ப்பம் அப்படிங்கிறப்போ அவங்களோட அந்த வயிற்று தசைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இறுக்கமாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து நம்ம நியூலி மேரீடு ப்ரெக்னென்ட் ஆகலை அப்போ நம்ம தசைகள் நமக்கே தெரியும் நம்ம வயிற்றில் தொப்பை இருக்காது ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு அந்த குழந்தையோட அசைவு அப்படிங்கிறது அந்த தசைகள் நல்லா தளர்ந்து குழந்தை வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து அது தெரியவே ஆரம்பிக்கும். இதே இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டெலிவரி அப்படிங்கிறப்போ ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு பிரசவம் ஆயிருக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அந்த தசைகள் வந்து நல்லா லூஸ் கொடுத்துருக்கும் வயிறு வந்து கொஞ்சம் நல்லாவே இயற்கையாகவே வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும் தொப்பை தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த மூமெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா இந்த குழந்தையோட அசைவு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அதாவது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒன்று ஏதாவது தலையை வச்சு உள்ளே வச்சு அப்படி முட்டு முட்டுன்னு முட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லைனா உதைக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் இல்லைன்னா டக்குன்னு ஏதாவது இடிக்கிற மாதிரியான ஃபீல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து குழந்தைங்களோட அசைவு வந்து உள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் எல்லோரும் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா இந்த அசைவு வந்து ஃபுல்லாக எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குமாக்கா சில நேரங்களில் இல்லாமல் கூட இருக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்காது. ஏன்னா வந்து வயிற்றில் இருக்க அந்த குழந்தைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் தூங்கும் சில நேரங்களில் அமைதியாக இருக்கும் அது எப்போ அதை அதோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணுதோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த அசைவே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ஃபுல் டே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் சில நேரங்களில் நம்ம ஏதாவது வேலையாக இருப்போம் நம்ம தூங்கிட்டு இருப்போம் ஸோ அந்த மாதிரி நேரங்கள்லையும் நமக்கு அது தெரியாமல் போகலாம். ஸோ அதனால் அதை நினச்சும் நீங்கள் பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஒரு நாளைக்கு இப்போ நம்ம ஃபுல் டே வாட்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 10 தடவை உங்கள் குழந்தையோட அசைவு தெரிஞ்சாலே போதுமானதாக இருக்கும். சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்தில் 2லேருந்து 3 முறை அசைஞ்சாலே போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறமா சில நேரங்களில் வந்து எல்லோரும் கேட்குறது ரொம்ப நேரமா பேபியோட மூமெண்ட்டே தெரியல கிட்டத்தட்ட காலையிலேருந்து எனக்கு இப்போ ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு எனக்கு மூமெண்ட்டே தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த நேரத்தில் வந்து நீங்கள் நல்ல ஒரு டம்ளர் பால் குடிச்சு பார்க்கலாம். பால் குடிச்சா பேபியோட மூமெண்ட் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டாக்டரே சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இல்லைனா ஏதாவது ஜூஸ் வகைகள் ஏதாவது குடிச்சிங்க கொஞ்சம் சில்லுன்னு குடிச்சிங்க அப்படின்னா பேபியோட மூமெண்ட் வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறமும் உங்களுக்கு 24 மணி நேரத்தை கடந்துமே உங்களுக்கு வந்து எந்த மூமெண்ட்டுமே தெரியல அப்படின்னா நம்ம அசால்ட்டாக இருக்கிறது ரொம்பவே தப்பு. உடனே போய் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் ரீச் பண்ணிடணும் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணிடணும். அதே மாதிரி நீங்கள் வந்து சில நேரங்களில் மூமெண்ட் தெரியலைன்னா கொஞ்சம் பேசி பார்க்கலாம். லைட்டாக வந்து வயிற்றில் எப்படி லைட்டாக தட்டி நீங்கள் ஏதாவது செல்ல பேர் வச்சு கூப்பிடுறீங்க இல்லை ஏதோ ஒன்று அப்படின்றப்ப குழந்தைக்கு புரியிற மாதிரி நீங்கள் பேசி பார்க்கலாம். அப்போயும் குழந்தையோட மூமெண்ட்டு தெரியும். இல்லை அவங்களுக்கு இப்போ ஏதாவது நீங்கள் ஒரு ரைம்ஸ் வந்து தொடர்ச்சியாக ஏதாவது ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ரைம்ஸ் போடலாம். இல்லை யாராச்சும் அவங்க அப்பாவோட வாய்ஸ் ஏதாவது கேட்டால் கூட பேபியோட மூமெண்ட்டு தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படி சாப்பிட்டாலும் பேபியோட மூமெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும்.
அதுக்கப்புறமா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லி ப்ரெக்னென்சியில் அதாவது ஒரு 5-6 மாதத்தில் எனக்கு 5 மாதத்தில் வந்து லைட்டாக மூமெண்ட் தெரிஞ்சுது, பட் இப்போ தெரியறதே கிடையாது அப்படின்னு சொல்லி, அது அப்படி தான், அதாவது ஸ்டார்டிங்கில் சில நேரங்களில் வந்து அந்த பேபியோட பொசிஷன் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் போக போக உங்களுக்கு வந்து அது தெரியாமல் இருக்கலாம். 6 மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து அது தெரியும். ஒருவேளை உங்களுக்கு 6 மாதத்தை கடந்தும் வந்து உங்களுக்கு மூமெண்ட்டே தெரியல அப்படின்னாலுமே நீங்கள் டாக்டர்கிட்ட கண்டிப்பாக போய் என்னன்னு கேட்டுக்கிறது நல்லது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதத்துக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா திருப்பியும் குழந்தையோட அந்த மூமெண்ட் வந்து ரொம்பவே குறைய ஆரம்பிக்கும். அந்த அசைவுகள் வந்து இப்போ ஒரு நாளைக்கு 10 முறைங்கிறது வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட கருப்பைக்குள்ளே பாப்பா நல்லாவே பெருசாக வளர்ந்துருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு வந்து மூவ் பண்ணுறதுக்கு இட வசதி உள்ளே பத்தாது. அப்போது போக போக நிற மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேபியோட மூமெண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை நினச்சி நீங்கள் பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் எப்போ போட்டாலுமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.